ஹிட்மேன் ஸ்குவாட் வந்து டிம்பர் த்ரீல மில்ல இறங்கியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கிடச்ச கண்ணை வச்சுட்டு ரெடியாக இருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து பயோவார் டீம் இறங்கியிருக்காங்க. ஸோ பயோவார் வெர்சஸ் ஹிட்மேன் ஸ்குவாட் போயிட்டு இருக்குது. பட் இந்த ஃபைட் வந்து கண்டினியூ போகுமா இல்லை யாராவது ஒருத்தர் வந்து பேக் அடிப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களால ஹிட்மேன் ஸ்குவாடால வந்து பேக் அடிக்கவே முடியாது. அடித்தா வந்து பயோவார் டீம் வந்து பேக் அடிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் டெவில் எம்பையர்ஸை பார்க்கலாம் ஒன் செகண்ட். டெவில் எம்பையர்ஸ் வந்து சென்டோஸில் ப்ளூ ஜோன் உள்ள இருக்காங்க. ஏதோ டீம், ஆமாம் இவங்க கிளாஷ் மீ ஸ்குவாட், கிளாஷ் மீ ஸ்குவாட் வந்து பேக் வந்துட்டாங்க. அண்ட் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒருத்தர் கில் எடுத்திருக்காங்க ஃப்ரம் டீம் நம்பர் டூ ஹெல் கியூபிட்லேருந்து, ஒருத்தர் காலி. ஸோ இதில் ஷிப்யார்டில் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஸோ டிஜிபி லண்டன், ஸோ டிஜிபி லண்டன் பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக உட்காந்துருக்காரு. கீழே ஒரு நேடு ஒன்று பறந்து வருது, பட் எந்த ஒரு ஹிட்டுமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு ஹிட்டுமே கொடுக்கல. இதில் ஷிப்யார்டில் ஒரு டீம் இருக்குது. ஷிப்யார்டில் வந்து யாருன்னா டீம் ஃபோர், ஸோ செவனேஸ் அலோன் டீம் தான் கீழே இருக்கிறாங்க. அண்டு அலோன் கிங்க்கு லைட்டாக ஒரு ஹிட்டு விழுந்துருக்குது. அலோன் கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான காஸ்ட்யூம் மாதிரி இருக்குது, ஆனால் பேக் வெறித்தனமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. வெரி ரெடியாக உட்காந்துருக்காங்க. அண்ட் சாண்டி ராக்கர் மேலேயே இருக்கார். ஆமாம் இறங்கி வந்துட்டாங்க அண்ட் நாக் பண்ணுறாரு கைஸ். எம்பி ஃபைவ் டெத்தை எம்பி ஃபைவ் வேறு லெவலில் வேலை பார்த்துருச்சு. அண்ட் இன்னும் ஒருத்தர் கூட இறங்கி வராரு. அந்த குரோனை உடச்சார். ஆஹா கரெக்டாக நடத்த குரோனை யூஸ் பண்ணார். வேகமாக ஓடி போய் அடிச்சுருவார். எனக்கு மேலே ஏறிட்டாரே, கவர் கொடுத்து வேகமாக இவரும் போயிட்டுருக்காரு. கீழே பூச்சிட்டார் அவரு. ஓ மை காட். ஸோ டிஎன் தினேஷ் வந்து உள்ள பூந்து அடிப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் ஆனால் தினேஷ் வந்து அன்ஃபார்ச்சுனேட் கீழே குதிச்சிட்டாரு. சாண்டி ராக்கரை கீழ் பண்ணிட்டாங்க. செவனே செவன் டீம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. டூ வர்சஸ் ஃபோர் சினாரியோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கையில் எம்பி ஃபார்ட்டி வச்சிருக்காரு. பட் இந்த இடம் வந்து சேஃப்டி கிடையாதுப்பா, மேலேருந்து அடிப்பாங்க. அலோன் கிங் ஒருத்தர் டவுன் பண்ணி கீழே எடுத்திருக்காரு. அலோன் கிங் இன்னும் அங்கே ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குளுவால் உடைக்கிறாங்க. கீழே தினேஷ் வர அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு தனியாக. அடுத்த டீம் அந்த அந்த டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல் கியூபிட்ஸ். கண்டிப்பாக ஹெல் கியூபிட்ஸில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் பேக் அடிச்சார், உங்களால் பார்க்க முடியும். ரமேஷ் வந்து டெஃபினட்டாக பேக் அடிச்சாரு. வேறு லெவல் நாக் பண்ணார் லண்டன் பார்த்தீங்கன்னா. செம்மையாக ப்ளே பண்ணார். நாக் பண்ணி கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அலோன் கிங் மட்டும் தான் இருக்கார். அலோன் கிங் வந்து இவர் அடிப்பாரா இல்லை வந்துட்டார் கைஸ், பக்கத்தில் வந்துட்டார். வேறு லெவலில் கவர் எடுத்தார்ப்பா லண்டன் பார்த்தீங்கன்னா. செம்மையான கவர், செம்ம ஸ்பீடாக மூவ் பண்ணார். டீம் வேஸ்டட்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அவங்கள தான் கீழே எடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து கிளச்சே ஐ திங்க் அவர் நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அவர் உட்கார வச்சுட்டு இல்லை வேறு வேலையானு தெரியல, உட்கார வச்சுட்டு போயிட்டார். அந்த உல்ஃபுக்கு லைட்டாக ஒரு ஹிட்டு விழுந்துருக்குது. ஷார்ட் ரேஞ்சில் மேலேஜ் அடிக்கிறாங்க. இன்னொரு டீம் அடிக்கிறாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன் மதன் டீம் நோவே உள்ள வந்துருக்குது. டீம் நோவே உள்ள வந்து கீழே எடுத்துருக்காங்க. டிஜிபி ஃபர்ஹான் ஒரு கீழே எடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் வந்து ரிஸ்கியான சுச்சுவேஷன் ஃபார் நம்ம டீம் வாரியர்ஸ். சாரி வேஸ்டட்ல வாரியர்ஸ். வாரியர்ஸ் வந்து ரிஸ்கியான சுச்சுவேஷன். ஒருத்தர் இல்லை, ஆறுதர் மட்டும் தான் இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஃபைட் போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா கரண்ட்லி. அண்ட் அடி வாங்குறாரு, அவரும் அடி வாங்குறாரு. யாருன்னா நம்ம ஆர்த்தர். ஸோ ஆர்த்தரையும் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்த்தரையும் டவுன் பண்ணிட்டாங்க. காப்பாற்றுறதுக்கு ஒரு டீம்மேட் இல்லை. ஸோ ரைடர் விபி கில் எடுத்துருக்காங்க. ஏன்னா அனதர் கில் எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி கில் ஃபார் டிஜிபி சரோ கேமிங்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா கவரில் உட்காந்துருக்காங்க. ஒரு கிராஸ் வேர் கடையில் வந்து அந்த டீம் மாட்டிக்கிச்சு. சொல்லப்போனால் கிளச்சு மட்டும் இருக்காரு. கிளச்சு வந்துட்டாரு, அவர் வழியாக கிளச்சு வந்துட்டாரு. அண்ட் கிளச்சியும் பார்த்துட்டாங்க. ஓ கிளச்சியும் பார்த்துறாங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஐ திங்க் கண்டிப்பாக வந்து அந்த டீம் நோவேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு குளூவால் ஆர் லெவல் டிஎன் ஸ்கிரிப்ட் உள்ள வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு டீம் எலிமினேட் ஆயிருக்குது. டீம் வாரியர்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க. உள்ள வந்து நம்ம இன்னும் செவனே செவன் டீம்ல வந்து சோலோ சரி வர அலோன் கிங் இருக்காரு. அண்ட் அதே மாதிரி டிஜிபி லண்டன் அண்ட் ரமேஷ் ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க. ரெண்டு பேர் பக்கத்தில் வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. அண்ட் என்னப்பா அது ஒரு ஏட்ரா போட்டிருக்காரா? ஏட்ரா ஃபோன் போட்டுருக்காரு சேஃப்டிக்கு. மேலேருந்து மூணு பேர் மூணு டேரக்ஷன் வந்து அடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த மரத்தில் இது கவர் எடுக்கிறது. பட் இருந்தாலும் சர்வே பண்ணிட்டாரு. உள்ள போகலான்னு பார்க்குறாரு. உள்ள போக முடியுமா அவரால்? தப்பு பண்ணிட்டாரோன்னு தோணுது. பட் இல்லைப்பா கடைசி நேரத்தில் உள்ள வந்துட்டார்ப்பா, வெறித்தனமாக உள்ள வந்துட்டார். ஸோ மேலே எந்த டீம் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். கிளாஷ்மி டீம் எப்போ ரிம்னாமில் இருந்த டீம் வந்து இவ்வளோ தூரம் உள்ள வந்திருக்காங்க. கிளாஷ்மி டீம் தான் மேலேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கிளாஷ் ஜோயலுக்கும் ஒரு வெறித்தனமான ஹிட் விழுந்திருக்குது. அவருக்கும் நல்ல ஹிட் பண்ணியிருக்காங்க. எந்த டீம் இங்கே வெளியில் போக போகுது அப்படின்னு தெரியல. ரெண்டு பேருக்குமே ஜோன் இருக்கிறதுனால மேபி இந்த ஃபைட் வந்து கொஞ்சம் நேரம் நீடிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ கிளாஷ் மேடி டீம் உள்ள வந்திருக்காங்க. உள்ள போயிட்டாங்க. அவங்க போயிட்டு அந்த எல் ஷேப் வந்து கவர் எடுத்துட்டாங்க. பட் பக்கத்துலேயே வந்து அவர் ஸ்கிரிப்ட் போனார். ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா பேக் அடிச்சிட்டாருப்பா. ஸோ அந்த சான்ஸ் அவங்க உள்ள வர சான்ஸை யூஸ் பண்ணி அவர் பேக் அடிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்கிரிப்ட்டுக்கு நல்ல அடி டவுன் பண்ணுவாங்களா? ஒரு ஹெட் கூட விரல. நல்ல வேலை உள்ள வந்துட்டாரு. கையில் உட்பிக்கரும் இதுவும் வச்சிருக்காரு, எம் டென் வச்சிருக்காரு. ஓகே. ஸோ இவங்க டிஜிபி சரோ கேமிங் வந்து அந்த இடத்த மூவ் பண்ணிருக்காங்க. டவர்லேருந்து மூவ் பண்ணி பிளான்டேஷன் கிட்ட வந்திருக்காங்க. பிளான்டேஷன் கிட்ட உள்ள ஒரு உடன் ஹவுஸ் வந்து கவர் எடுத்து உட்காந்துருக்காங்க. அண்ட் டீமர் டூ பார்க்கலாம். கட்லிஸ் வாழ் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஹெல் கியூபிட்ஸில் ரெண்டு பேர் ஸ்டில் சர்வைவிங். எப்படி உள்ள மூவ் பண்ண போகிறாங்க தெரியல. பட் ஆனால் தனித்தனியாக போயிட்டு இருக்காங்க. அதான் ஏன்னு தெரியல. ரெண்டு பேருக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளமாக இல்லை நிஜமாலே வந்து இந்த மாதிரி தான் மூவ் பண்ணுறாங்கனாலும் தெரியல. பார்க்கணும். பொறுத்து பார்க்கணும். டீமர் த்ரீல ஹிட்மேன் ஸ்குவாடில் எதிர்பார்க்காத ஒரு ரெண்டு பேர் நாக் ஆயிருக்கிறாங்க. அண்ட் மேலே அவங்கள நாக் பண்ண டீம் வந்து ஹிட் பண்ணான்னு பார்க்குறாங்க சோனுக்குள்ள வரும்போது. ஐ திங்க் இவரை நல்லா நாக் பண்ணலாம். ஒரு ஹெட்டு கூட மாட்டல அவருக்கு. ஸோ ஒரு ஹெட்டுமே மாட்டல. என்ன பண்ணுறாரு மனுஷன்?
ஆக்சுவலாக அவர் என்ன என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. டிஎம்சி இ ஸ்போர்ட்ஸ், ஓ மை காட், ட்ரீம் பாய் மட்டும்தான் இருக்காரு, ட்ரீம் பாய் மட்டும்தான் இருக்காரு. டீம் நம்பர் செவன், டீம் நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா லவ்வர் பாய் நாக் பண்ணியிருக்காங்க. டீம் செவன் லவ்வர் பாய் நாக் பண்ணியிருக்காங்க, பட் ஹீல் பண்ணிட்டாங்க. சரி, ஐயோ என்னம்மா ஆமாம் போதும் அங்கேயிருந்து வெறித்தனமாக உட்பேக்கார்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டில் ஆனந்த் வந்து ஜல்லிக்கட்டில் ஆனந்த் வந்து நாக் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா டீமும் எல்லா இடமும் ஃபைட் போயிட்டு இருக்குது, எனக்கு யாரை பார்க்குறேன்னு தெரில. ஸோ பயோவார் டீம், ஸோ பயோவார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக சர்வைவில் போயிட்டாங்க, இதுக்கிட்ட கீழே போயிட்டாங்க. அண்ட் எய்ம் பாட்டை போட்டிருக்காரு, எய்ம் பாட்டை வந்து ஒருத்தர் காலி பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இருக்காங்க. டீம் நோவே இல்லை, டீம் நோவே அவர் போயிட்டு இருக்க டேரக்ஷன், டெஃபினட் டீம் இருக்குது, கண்டிப்பாக அடிவாங்குவார் சொல்லி முடிக்கல. ஒரு ஹிட் வந்துருச்சு. அண்ட் கிளாஷ் ஆஃபி டீம் பார்க்கலாம், கிளாஷ் ஆஃபி டீம் தான் அந்த ஆமோ சரசரண்டு போனது வந்து ஆமோ அவங்க தான். ஜல்லிக்கட்டு டீம் ஹிட் பண்ணிட்டு இருந்தது, ஜல்லிக்கட்டு டீம் கீழே இறங்கி டவரை கவர் எடுத்துட்டாங்க. டீம் நம்பர் செவன் தான் இப்போ அடி வாங்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் பிகி பிளைண்டர்ஸ், பிகி பிளைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பேரும் சரிவலாக இருக்காங்க, பட் ஆனால் செம்மையை அடி வாங்கிட்டு டிஎன் ஸ்கிரிப்ட் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ டீம் நோவே காட் எலிமினேட் 25 அலைவ். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கீல்ஸ் விழுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ டிஜிபி சரோ கேமிங் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எந்த ஃபைட்லையும் எங்கேஜ் ஆகல. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஷ்மி டீம் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கில்லுமே எடுக்கல. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா நிறையா ஹிட் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 மேலே டேமேஜ் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் டீம் டேமேஜ் கிளாஷ் மேடியை நாக் பண்ணியிருக்காங்க. ஹீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவே. ஸோ உள்ள போயாகணும். ஸோ கண்டிப்பாக தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோணுது, ஏன்னா டிஜிபி சரோ கேமிங் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ அவங்க தான் வெறித்தனமாக ஹிட் பண்ணிட்டுருக்காங்க. கிளாஷ் அபியும் நாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓ மை காட், கிளாஷ் ஓசி மட்டும் தான் இருக்காரு, புல்கட்டை போட்டு வெறித்தனமாக அடிச்சுட்டு இருக்காரு. ஜோனில் உட்காந்தாலும் பரவாயில்ல, உங்களை கில் பண்ண போக மாட்டேன் அப்படின்ட்டு, பட் அவரையும் கீழ எடுத்துறாங்க. கிளாஷ்மி ஸ்குவாட் எலிமினேட் ஆயிருக்குது ஒரு கில்லோட. இன்னும் 17 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓ ஓய் எப்பாடி டெவில் எம்பையர்ஸ், சாரி ப்ரோ, விஸ்வா ப்ரோ வேற லெவல் ப்ரோ, டெவில் எம்பையர்ஸ் ப்ரோ வெறித்தனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை காட்டவே இல்லைனா எக்ஸ்ட்ரீம்லி சாரி, டெவில் எம்பையர்ஸ் வேற லெவல் பண்ணியிருக்காரு. 7 கில் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு வெறித்தனமான ஃபைட்டர் ஸ்னைப்பர் போல இருக்க, ஸ்னைப்பர் அண்ட் ஏகே வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம பார்க்கவே இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா சரோ கேமிங் டீம் வந்து கில் எடுத்துட்டு இருக்காங்க. டிஎம்சி ட்ரீம் பாய், டிஎம்சி அட்ரஸ் ட்ரீம் பாய் ஸ்டில் சர்விங் வெறித்தனமாக சர்வை பண்ணிட்டு இருக்காரு. டீம் செவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க பிகி பிளைண்டர்ஸில் ஒரே இடத்துல இருக்காரு, எஸ்கே தமிழன். அண்ட் இன்னும் இங்கே சரோ கேமிங் நல்ல ஒரு சர்வைவல் டீம், நாலு பேரும் அப்படியே இருக்காங்க. ஸோ 4 வெர்சஸ் ஜல்லிக்கட்டு டீமில் 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் முழுற வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஎம் டெவில் எம்பையர்ஸ், ஸோ டெவில் எம்பையர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கீழே எடுத்திருக்காரு. விஸ்வா டெஃபினட்டாக வேற லெவலில் பின்னலேருந்து வர அடிக்கிறாங்கப்பா. அவர் கவனிச்சாரான்னு தெரியல. நிதின் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டாரு. நிதினை நாக் பண்ணிட்டாங்க, இன்னொரு நிதினை நாக் பண்ணிட்டாங்க. விஸ்வா ஆல்சோ, விஸ்வா இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார். விஸ்வா கொஞ்சம் முன்னாடி போயிட்டார். ஸோ அதனால் அவர் மட்டும்தான் இருக்காரு. ஸோ ஜல்லிக்கட்டு டீம் பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ ஜல்லிக்கட்டு டீம் பார்த்தீங்கன்னா 2 கில் அங்கே எடுத்துருக்காங்க. விஸ்வாக்கு பின்னாடி அடி உள்ளது, ஒரு ப்ளூ ஆல் இருக்கான்னு தெரியல அவுட்ட. ஸோ நெட்ஒர்க் இஷ்யூ போல இருக்குப்பா அவருக்கு, கண்டிப்பாக நெட்ஒர்க் இஷ்யூ மாதிரி எனக்கு தெரியுது. சரி, 9 பேர் அலைவ், 9 அலைவ் அண்டு எனக்கு தெரிஞ்சு டிஜிபி சர்வை கேமிங் வந்து நல்லா சர்வை பண்ணி செம்மையாக கவர் ஃபயராக இருக்குது, வெறித்தனமான கவர் ஃபயராக இருக்குது. பட் ஜல்லிக்கட்டு டீம்லேயும் 3 பேர் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஜல்லிக்கட்டு டீம்லேயும் 3 பேர் இருக்கிறாங்க. அண்ட் டிஎம்சி எட்டர்னல்ஸ் வந்து இவர் மட்டும் தனியாக சர்வை பண்ணிட்டு இருக்குது, உண்மையிலே வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவலில் சர்வை பண்ணுறாரு. கடைசி ஜோன் கைஸ், கடைசி ஜோன் எம் சமணன் பறந்து போது ஜல்லிக்கட்டுட்டேருந்து. ஸோ டிஜிபி சரோ கேமியில் சரோ காலி பண்ணிட்டாங்க. இன்னும் ஃபர்ஹான், ராத் அண்ட் ரைடர் விபி, ஃபர்ஹான் ஆல்சோ டவுனு, ஃபுல்லாக குளூவால் போட்டிருக்காரு. பட் ரிஸ்க் தான், ஏன்னா ஜோன் ஸ்ட்ரிங்காக ஸ்டார்ட் ஆகும் போது வெளியில் போய் ஆகணுங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎம்சி ட்ரீம் பாய் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உள்ள பூந்துட்டாங்க, ஒரு டீமே காலி பண்ணியிருக்காங்க. ஜேகே ஜல்லிக்கட்டு கேலக்ஸி வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் தான், ட்ரீம் பாய் மட்டும்தான். ஸோ இருந்தால் இங்கே மட்டும்தான் இருக்கணும், வேற இடம் கிடையாது. ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு. அண்ட் அனதர் நாக்கு ட்ரீம் பாய், ட்ரீம் பாய் அனதர் நாக் பண்ணியிருக்காரு. ட்ரீம் பாய் அனதர் நாக்கு. ஸோ மெடிக்கிட்டு போடலாம் என்ன கேட்டால், ஐயோ ஹி ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட் கைஸ், சீரியஸ்லி ஹி ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட், செம்மையாக பண்ணாரு, வேற லெவல் பண்ணாரு பார்த்தீங்கன்னா. பட் ஜல்லிக்கட்டு டீம் 4 பேரும் ஒரே காஸ்டியூம் வந்திருக்காங்க போல இருக்கு. சூப்பராக அடிச்சாங்க, சூப்பராக அடிச்சு உள்ள வந்து ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணாங்க. பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அவரு டிஎம்சி எட்டர்னல்ஸில் வந்து ட்ரீம் பாய் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைட் இஸ் பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 கில்ஸ் எடுத்து ஜல்லிக்கட்டு கேலக்ஸி டீம் வந்து பூயா அடிச்சிருக்காங்க. 7 பிளஸ் டிஎம்சி எட்டர்னல்ஸ் ட்ரீம்